அடுத்தது ஜாக்பாட், சரசரவன சரிந்த தங்கத்தின் விலை. ஒரே நாள்ல இவ்வளவா குறைந்தது? தங்கத்தோட விலை சவரனுக்கு ரூபாய் 1080 குறைஞ்சிருக்கு. சென்னையில ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 56,680 ஒரு கிராம் ரூபாய் 7,085 விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதனை அடுத்து வெள்ளி விலையும் குறைஞ்சிருக்கு. நிலம் மற்றும் தங்கத்துல முதலீடு செய்ய ஏராளமான மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அந்த வகையில எதிர்கால சேமிப்பிற்காக தங்கம் வாங்கி குவிக்கிறாங்க. இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ரூபாயா இருந்த ஒரு சவரன் தங்கத்தோட விலையானது இப்போ 50,000 ரூபாயா உயர்ந்திருக்கு. அதன் ஒரு பகுதியாக கடந்த 31 தீபாவளி அன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் 59,640 என்ற அதிகபட்ச உச்சத்தையும் பதிவு செஞ்சிருக்கு. இதனை அடுத்து அடுத்த சில ஆண்டுகள்ல ஒரு சவரன் தங்க நகை 2 லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால இப்பவே தங்கத்தை அதிக அளவுல வாங்க மக்கள் நகை கடைகள்ல குவிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் சந்தை நிலவரங்களை தலைகீழா மாற்றியிருக்கு. உலக அளவுல பல துறைகள்ல எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தங்கத்தின் விலையானது சரசரவன குறைஞ்சும் வந்திருக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 65,000 முதல் 70,000 ரூபாய தங்கம் எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில தங்கத்தின் விலை சரிவை சந்திச்சிருக்கு. அந்த வகையில தங்கம் நேற்றைய தினம் 1 கிராம் 7,220 ரூபாய்க்கு விற்பனை ஆகி இருக்கு. அதே போல 8 கிராம் கொண்ட ஒரு சவரன் தங்கத்துல 440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்க நகை 57,760 ரூபாய்க்கு விற்பனை ஆகி இருக்கு. இந்த நிலையில தங்கத்தின் விலையானது இன்று மீண்டும் சரிவை சந்திச்சிருக்கு. அந்த வகையில சென்னையில ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,080 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதன்படி ஒரு சவரன் 56,680 ஒரு கிராம் 7,085 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. ஒரே வாரத்துல தங்கத்தின் விலையானது 3,000 ரூபாய் வரை குறைஞ்சிருக்கிறது நடுத்தர வர்க்க மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.